ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஒரு கிட்ஸ் ஸ்பெஷல் பார்க்க போகிறோம். லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க, நம்ம சேஃப்டிக்காக தான். இப்போ வெளியில் எந்த பொருளும் குழந்தைங்களுக்கு ஃபுட் ஐட்டம்ஸ் வாங்கி கொடுக்க முடியல, ஏன்னா அது ஹைஜீனிக்காக இருக்குமா இல்லையான்னு நமக்கு நிறையா தாட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் கவலையப்பட வேண்டாம். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு பேக்கரி ஐட்டம், அதாவது டோனட் செய்ய போகிறோம். குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் அது. இப்போ என்ன பிரச்சனைனா, அது ஓவன் இல்லை அப்படிலாம் நிறைய பேர் யோசிப்பாங்க. ஓவனே தேவையில்லை, எக்கும் இல்லாமல் நம்ம எப்படி டோனட் செய்கிறதுன்னு இன்றைக்கி நான் காட்டுறேன், வாங்க. இப்போது தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். நான் வந்து இந்த கப்பு வந்து ஒரு ஹாஃப் கப்பாக கணக்கு வச்சுருக்கேன். இதில் ஒரு ஹாஃப் கப்புக்கு பால் அப்படின்னா 4 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் ஈஸ்ட்டு, 2 ஸ்பூன் சர்க்கரை, 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 3-4 ஸ்பூன் அளவுக்கு வெஜிடபிள் ஆயில் எடுத்திருக்கேன். ரீஃபைண்ட் ஆயில் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஈஸ்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணுன்னா, தொடரும் போது சூடு இல்லாத அளவுக்கு வார்மான காய்ச்சின பால் 1/2 கப் சேர்த்துக்கிறேன். அதில் 2 கப் அளவுக்கு சர்க்கரை, இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஆக்டிவேட் ஆகிறதுக்கு 5-10 மினிட்ஸ் வரைக்கும் ஆகும். ஸோ அது வரைக்கும் நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 10 மினிட்ஸ் கழித்து இப்போ ஓப்பன் பண்ணோன்னா அது நல்லா பொங்கி வந்து ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடும். இப்போது 10 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், அந்த ஈஸ்ட் எப்படி பொங்கி ஆக்டிவேட் ஆகிருக்கு நல்லா. இப்போது இதில் நம்ம வந்து 2 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கலாம். தண்ணி சேர்க்க வேண்டாம், இதுவே போதுமான அளவுக்கு இருக்கும். தேவைப்பட்டால் மட்டும் லைட்டாக தெளித்து சேர்த்துக்கோங்க. மாவு வந்து எப்போவுமே ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் பிசுபிசுன்னு தான் இருக்கும். அதுக்காக நீங்கள் இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்துறாதீங்க. அந்த அளவு மாறும்போது உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸும் டோனட் வந்து நல்லபடியாக வராது. இப்படி தேவைப்பட்டால் மட்டும் லைட்டாக தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பதத்துக்கு நம்ம மாவு வந்து பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். நல்லா 5 மினிட்ஸ் அளவுக்கு இதை நம்ம பொறுமையாக பிசைஞ்சு விடணும். நல்லா பிசைய பிச உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும். மாவு ரெடி ஆகிடுச்சு. பொறுமையாக நல்லா பிசையணும். மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டு நம்ம இது மேலே ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். அது எதுக்குன்னா வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும். அதனால் இப்போது இதை நான் வந்து க்ளோஸ் பண்ணி 2 ஹவர்ஸ் வரைக்கும் விட போகிறேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த ஈஸ்ட் வந்து நல்லா பொங்கி குடுந்து மாவு நல்லா புஸ்ன்னு ஆகிட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணி 2 ஹவர்ஸ் நான் வந்து விட போகிறேன். இப்போது 2 ஹவர்ஸ் கழித்து பாருங்கள், மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு, செம சாஃப்டாக இருக்குது. நல்லா இப்போ இதை ப்ரெஸ் பண்ணி பிசைஞ்சு விடுங்க. அப்போ தான் வந்து நல்லா சாஃப்டான மாவு நமக்கு கிடைக்கும். பாருங்கள், அப்போ கொஞ்சம் பிசுபிசுன்னு இருந்தது, இப்போ நமக்கு கரெக்டான பக்குவத்துக்கு தானாகவே வந்துடும். 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரமாவது நம்ம இந்த மாதிரி இதை ரெஸ்ட்டு கொடுக்கணும் கண்டிப்பாக. மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு இப்போ நம்ம இதில் டோனட் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போது நம்ம இதை உருட்டுறதுக்கு கொஞ்சம் ஒரு பெரிய பிளேட் இல்லைனா இது மாதிரி ஏதாவது எடுத்துகிட்டு இப்போ இதில் நம்ம மாவை உருட்டிக்கலாம். நான் பிசைஞ்சிருக்க மாவில் நான் பாதியை மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி மைதா போட்டு நல்லா டஸ்ட் பண்ணிக்கோங்க. பண்ணி 2 போர்ஷனாக பிரித்து அதை நான் வந்து இப்போது மாதிரி உருட்டிக்க போகிறேன்.
பாருங்கள் இந்த திக்னஸில் நான் வந்து மாவை வந்து உருட்டிக்கிட்டேன். இந்த மாதிரி கட்டர் இல்லைனா ஏதாவது டப்பாவோட மூடி இருந்ததுன்னா அதை வந்து ஷார்ப்பான சைடில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இப்போ இதில் எப்படி கட் பண்ணிக்கலாம். அதை விட குட்டி மூடியை வச்சு நடுவில் ஒரு சின்ன கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பொறுமையாக எடுங்க. இப்போ நம்மளோட டோனட் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். இதை வேஸ்ட் பண்ண வேண்டாம், இதையும் நீங்கள் ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நமக்கு எத்தனை இது தேவையோ அத்தனை இதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது சப்போஸ் உங்ககிட்ட கட்டர் இல்லை அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஒரு போர்ஷனாக எடுத்துக்கலாம். போர்ஷனாக எடுத்து நல்லா இதை இப்படி பால் ஷேப்பில் ரவுண்ட் பண்ணிக்கோங்க. பண்ணி நம்ம கையாலேயே இப்படி ரவுண்டாக ப்ரெஸ் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு ஒரு விரல் வச்சே நீங்கள் இந்த ஹோட்டை போட்டுடலாம். பாருங்கள் இந்த மாதிரி நம்மளே ஹோல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்மளே ரவுண்ட் பண்ணியும் நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நான் எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடி பண்ணிட்டேன். இது மேலே லைட்டாக நம்ம ஆயில் அப்ளை பண்ணி வைக்கலாம். இது ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு 10-15 மினிட்ஸ் இதை வந்து நம்ம ரெஸ்ட்டில் விட போகிறோம். இந்த மாதிரி எல்லாத்து மேலேயும் நல்லா ஆயில் ப்ரஷ் பண்ணிவிடுங்க. இப்போது நான் ஒரு 15 மினிட்ஸ் வந்து இதுக்கு ரெஸ்ட் கொடுத்துருந்தேன். அது வந்து ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக மேலே வந்து சும்மா ஒரு வெட்டான கிளாத் போட்டு வச்சுருந்தேன். இப்போ பாருங்கள் அப்போ விட கொஞ்சம் புஸ்துன்னு வந்திருக்கு, செம சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை நம்ம அப்படியே ஃப்ரை பண்ணிடலாம். வாங்க இப்போது நான் வந்து முழுகிற அளவுக்கு ஆயில் ஊற்றி நல்லா ஹீட் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப ஹீட் இருக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம பொறுமையாக போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். பாருங்கள் இந்த மாதிரி பொறுமையாக ஆட் பண்ணுங்கள். ரெண்டு மூணு தடவை திருப்பி திருப்பி விட்டிங்கன்னா நல்லா புஸ்ஸுன்னு வரும். இப்போ ஓவன் இல்லாதவங்க கூட டோனட் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இன்றைக்கி போட்டிருக்கேன். பாருங்கள் செம புஸ்ஸுன்னு அழகாக வந்துட்டுருக்கு. என் பையன் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கான் சாப்பிட்றதுக்கு. அப்படியா சஜய்? பாருங்கள் ரொம்ப அப்போலேருந்து உள்ளே வந்து வந்து போயிட்டுருக்கான் எப்போ ரெடியாகும்ன்ட்டு. இந்த மாதிரி பொறுமையாக திருப்பி விடுங்க. ஒரே டான்ஸ்லாம் ஆடிட்டு செம குஷியாக இருக்காரு டோனட் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. பாருங்கள் இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. ரொம்ப கருக விட்டுடாதீங்க. இந்த மாதிரி பொறுமையாக மீடியமில் வச்சு வெந்ததும் இந்த மாதிரி மாற்றி விட்டிங்கனாலே ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இந்தமாதிரி ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகிடும். இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ இதை எப்படி டெக்கரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை நீங்கள் நார்மலாக சாப்பிடணும்னு நினச்சா இதை அப்படியே கூட சாப்பிடலாம். ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இது ஆற ஆற பார்த்தீங்கன்னா செம சாஃப்ட்னஸ் கொடுக்கும். நம்மளோட டோனட் ரெடி ஆகிடுச்சு. இதை எப்படி டெக்கரேட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போது நான் வந்து சாக்லேட் சிரப் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து சாக்லேட் சிரப் கிடைக்கலனா நார்மல் டார்க் சாக்லேட் இல்லை ஏதாவது ஒரு டைரி மில்க் இந்த மாதிரி சாக்லேட்டை வந்து நல்லா டபுள் பாயில் மெத்தடில் நீங்கள் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி டோனட் எடுத்து மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. பாருங்கள் பார்க்கவே சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இது மேலே இந்த மாதிரி ரெயின்போஸ் இல்லைனா இந்த மாதிரி கலர் ஸ்பார்க்கிள்ஸை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
பாருங்க இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்க வந்து ஒரு ஒரு இதுல வந்து டிப் பண்ணி நம்மளோட டோனட்ட ரெடி பண்ணி குழந்தைகளுக்கு சர்வ் பண்ணலாம் நம்மளோட யம்மியான டோனட் ரெடி ஆயிடுச்சு ஓவன் எக் எதுமே இல்லாம நம்ம சிம்பிளா வீட்லயே செய்யலாம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழ உங்க கமெண்ட்ஸ் கொடுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் நல்ல கண்டென்ட்டோட நான் உங்களை சீக்கிரமே சந்திக்கிறேன் பை